நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். ஆறுமுகசாமி ஆணையத்தின் முன்பு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆஜராகி விளக்கம் அளித்தால்தான் ஜெயலலிதா மரணத்தில் உள்ள மர்ம முடிச்சுகள் அவிழ்க்கப்படும் என்று சசிகலா தரப்பு வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியன் தெரிவித்துள்ளார். திரு ஸ்டாலின் அவர்களை விசாரிப்பதற்கோ, திருமதி கனிமொழி அவர்களை விசாரிப்பதற்கோ, திரு இபிஎஸ் அவர்களை விசாரிப்பதற்கோ, அமைச்சர் பெருமக்களை விசாரிப்பதற்கெல்லாம் அரசியல் முன்னோக்கம் எங்களுக்கு எதுவும் கிடையாது. எதுக்கான சொல்லிடுறேன், அவங்க எல்லாருமே இந்த ஆணையம் நடந்து கொண்டிருக்கும் போது மர்மம் குறித்து மரணம் குறித்து பல்வேறு முடிச்சுகள் தங்களிடம் இருப்பதாக வந்த அவிழ்ப்பாங்கன்ற நம்பிக்கையில தான் கூப்பிடுறோம். உறுதியாக திரு ஓபிஎஸ் அவர்கள் எங்கள் சார்பாக விசாரிக்கப்படுவார். இன்னும் கொஞ்சோண்டு மட்டும் பதில் சொல்லப்படாமல் இருக்கிறது. அது திரு ஓபிஎஸ் அவர்கள் வர்ற அன்னைக்கு நீங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் எல்லா முடிச்சுகளும் அவிழ்க்கப்படுவோம். ஆறுமுகசாமி ஆணையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சிறப்பு மருத்துவர்கள் குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் ஆணையத்தில் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்ததை அடுத்து அவர்கள் உயர்நீதிமன்றத்தை நாட உள்ளதால் விசாரணையை 11ஆம் தேதி மீண்டும் தொடங்க உள்ளதாக ஆணையம் தெரிவித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். ஓ பன்னீர்செல்வம் ஆஜராவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் விசாரணையில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக கூறிய அவர் வரும் 11ஆம் தேதி விசாரணை துவங்கும் பட்சத்தில் 12ஆம் தேதி ஓ பன்னீர்செல்வம் ஆஜராவார் என்று நம்புவதாக தெரிவித்தார். திரு குருமூர்த்தி அவர்களை எப்போது விசாரிப்பது, ரிச்சர்ட் பீல் அவர்களை எப்போது விசாரிப்பது, அதன் பிறகு எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். ஆனாலும் சொல்கிறேன், எங்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி தேவையில்லாத ஒரு சாட்சியை விசாரிக்க மாட்டோம். 10 நாளில் முடிச்சிருவோம். அதனால 11ஆம் தேதி வந்தாலும் 12ஆம் தேதி திரு ஓபிஎஸ் அவர்கள் வருவார்னு நான் நம்புகிறேன். துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை விசாரணை செய்தால் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணத்தில் உள்ள முடிச்சுகள் முழுவதும் அவிழ்க்கப்படும் என்ற அவர் ஸ்டாலின், கனிமொழி, எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமைச்சர்களை விசாரிக்க கோருவதில் அரசியல் உள்நோக்கம் எதுவும் இல்லை என்றார். இவர்கள் அனைவருமே ஜெயலலிதாவின் மரணத்தில் மர்மம் உள்ளது என்று தொடர்ந்து கூறி வருகிறார்கள். அதனால்தான் விசாரிக்க வேண்டும் என சொல்கிறோம். மேலும் ஆணையத்தின் தரப்பில் துணை முதல்வர் ரிச்சர்ட் பிளே உள்ளிட்ட சிலரை விசாரிக்க இருப்பதால் ஆணையம் கால அவகாசத்தை நோக்கித்தான் செல்லும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.